இப்போ நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள். வேக வச்ச கோழி, வெங்காயம், பொடிதான் அரைக்க பூண்டு, பொடிதான் அரைக்க இஞ்சி, தக்காளி பாதி, லெமன், புதினா, மல்லி, மிளகாய், ஆயில் ஒரு கப், பெப்பர் 3 டேபிள்ஸ்பூன், கறி மசாலா 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஆயில் சேர்த்துப்போம். இப்போ பூண்டு சேர்த்துப்போம். இப்போ இஞ்சி சேர்த்துப்போம். கொஞ்சம் நல்லா இதாக பொரியட்டும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சாந்தச்சு இப்போ மிளகாய் சேர்த்துப்போம். இப்போ பல்லாரி சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சம் சீனி சேர்த்துப்போம். புதினா சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளி சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். கரம் மசாலா தூள் சேர்த்துப்போம். ஜீரகத்தூள் சேர்த்துப்போம். கறி மசாலா தூள் சேர்த்துப்போம். பெப்பர் சேர்த்துப்போம். பெப்பர் எவ்வளோ ஆனாலும் சேர்த்துங்க. பெப்பர் சிக்கன் பெப்பர் நிறையா சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வேக வச்சு சிக்கன் சேர்த்துப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வேக வச்ச தண்ணியை அதிலே சேர்த்துப்போம். அடுப்பில் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடிடுவோம். 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துப்போம். மல்லிக்கீரை சேர்த்துப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன் கமெண்ட்ல சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டீஸ் வரும். தேங்க்யூ.